வணக்கம் உங்கள் அனைவர் சார்பிலும் ஜீவமணியை இன்றைய புரோகிராமுக்கு வரவேற்கிறேன் வணக்கம் ஜீவா அனைவருக்கும் வணக்கம் 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 மேடம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய டைட்டில் வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் இன்னைக்கு வச்சிருக்கோம் எல்லா கேள்விகளையும் கடந்து உடனடியாக ஞானம் பெறுவது எப்படி அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கோம் இந்த இந்த இது வந்து ஏதோ திடீர்னு விளம்பரம் கொடுக்குற மாதிரியான ஒரு தலைப்பு மாதிரி தெரியலாம் ஆனா என்னன்னு நாம் எங்க வந்து நம்ம லாக் ஆயிருக்கோம் நமக்கு வந்து கேள்விகள் தொடர்ந்துட்டே இருக்கு சந்தேகங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு அதை முடிக்க வேண்டியது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்கு அதனாலதான் அந்த டைட்டில் வச்சிருக்கோம் இந்த டைட்டில் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுங்க ஒரு கால் மணி நேரத்துல ஒரு 15 நிமிஷம் முடிச்சிட்டோம்னா அப்புறம் இது சம்பந்தமா நம்ம பேசுறதுக்கு வசதியா இருக்கும் உறுதியாக இந்த செஷனை நீங்க முழுமையா பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன் முடிக்கிறப்ப உங்களுக்கு கேள்விங்கிறதே இல்லாம போயிடும் இதை நான் என்னால உறுதியா சொல்ல முடியும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வேற யாருமே காரணம் பகவத்தியா தான் காரணம் பலகாலமாக ரொம்ப அடைவதற்கு அரிதாக இருந்த ஞானத்தை வந்து புரிதல் முறையில ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுத்துருக்காங்க இந்த ஞானத்தை அடையிறதுக்காக தான் புத்தர் அரும்பாடுபட்டாரு ரமணர் சிரமப்பட்டாரு ஜேகே இப்படி எல்லாரும் அவங்க அடைந்த இந்த அற்புதமான ஞானத்தை தான் நாமளும் அடைய போறோம் அதான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் வந்து இந்த செஷன்லயே முடிஞ்சிடும் கண்டிப்பா அது எப்படி முடிய போகுதுங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா இது சாத்தியமா உங்களுடைய கருத்து என்னங்கறத நீங்க ஒரு ரெண்டு பேர் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துல முடிச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட் நம்ம போயிடலாம் அதனால நீங்க உங்க கருத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி நந்தகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா அகத்துல வேலையே இல்லைங்கும் போது எல்லா கேள்வியும் முடிஞ்சிருதுங்க அதே மீறி அதுக்கு மீறி எல்லாத்துக்கும் குழப்பம் இருந்துச்சுன்னா தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா எது அகம்பாட்டு எது புறம்பாட்டு அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டா ஈஸியா நம்ம கேள்விகள்லாம் முடிஞ்சிருங்க அதாங்க ஓகே ஓகே தேங்க் யூ இன்னும் மற்றவர்கள் உங்க கருத்து சொல்லுங்க ஏன்னா வந்து இந்த ஒரு செஷன்லயே நம்முடைய ஒட்டுமொத்த கேள்வியும் காலி ஆகுது அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன யாராவது ஒருத்தங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஓபன் டாக் தான் ஓபன் டாக் பேசும்போதுதான் நம்முடைய சந்தேகங்கள் எல்லாமே தீரும் அதனால நம்ம இந்த டாக் அப்புறம் உங்களுடைய கேள்வியும் ஓப்பனா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதை கேட்கலாமா வேணாமாங்கிற தயக்கம் தான் நம்ம வந்து கேள்வியில தொடர்ந்து இருக்க வச்சுட்டே இருக்கு தயக்கம் இல்லாம நீங்க உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரலாம் லக்ஷ்மணன் அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு லக்ஷ்மணன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கேள்விகளை கடந்து அப்படிங்கறத விட கேள்விகளை தவிர்த்து உடனடியாக அப்படிங்கிறது அதான் சரியா இருக்கும் கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சுதான் கேட்டுட்டே இருக்கலாம் ஆயுஸ் மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம் உடனடிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் கேள்விகளை தவிர்த்து உடனடியாக ஞானம் அடைவது எப்படி அப்படிங்கறதா நம்மளுடைய பாதையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓ சரி 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 ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் யாராவது உங்களுடைய கருத்தை பகிரலாம் ஏன்னா இது வந்து ஓபன் டாக் லோகநாதன் சார் வந்திருக்காங்க வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் ஐயா இந்த கேள்வி அப்படிங்கறதுலயே அந்த க்வெஸ்சன் மார்க் ஒண்ணு வருது பாருங்க கோக்கி மாதிரி அதுல போய் மனச வந்து எந்த கேள்வியிலயுமே
சிக்க வைக்காம இருந்தாலே ஒரு ஞானத்திற்கு உண்டான பாதை திறக்குமோ அப்படின்னு தோணுங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க, நன்றி நன்றி. என்ன கேக்குறேன் தெரியாம இருக்குது. இது நாங்கள் எல்லாத்தையும் கடந்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த கேள்வி எல்லாம் நெடுஞ்சலா இருக்குதோ தெரியாது. நெடுக கேள்விகளை கேட்டு கேட்டு கண்டு இருக்கிறதால நாங்க அது இன்னும் அந்த அந்த இதுக்குள்ள அகப்பட்டு கண்டு இருக்கிறோம் போல இருக்குது. அதுல இந்த விடுதலை அடைகிற மாதிரி இருக்கும் பிறகும் கேள்விகளை கேட்டு கேட்டு நாங்க அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி கண்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. இன்றைய செஷன் வந்து அதுக்குதான் வச்சிருக்கோம். இன்றைக்கு வந்து நம்ம எவ்வளவு கேள்வி இருந்தாலும் அது எப்படி காலி பண்றதுங்கிறத பாத்திரலாம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அப்ப எனக்கு அதிகமா கேள்வி வருகிறது இல்லை. அடைந்ததாகவும் பிரபாகமா இருக்கிறமான்னு பாருங்க. ஞானம்ங்கிற பேர் ஒண்ணு கொடுத்துட்டு அடைஞ்சமா அடையலையாங்கிறத விட புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் முக்கியம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு பிறகு அது ஆனா அப்புறம் அது தடைபடுகிற மாதிரியும் இருக்குது. அதுக்குதாங்க, அதுக்குதான் வந்திருக்கோம் நம்ம. பாத்துருவோம் என்னன்னு. ஓகே ஓகே, நன்றி ஐயா. ஞானசேகர் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஞானசேகர்ஸ் ஐபோன் நீங்களே அன்மியூட் பண்ணிக்கீங்க. அடுத்து ரெட்மி, நீங்க அன்மியூட் பண்ணி பாருங்க. ரெட்மி அன்மியூட் பண்ணலையே, நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஆ, நான் பண்ணிட்டேன். ஞானசேகர் ரெட்மி, நீங்க அன்மியூட் பண்ணீங்க. ரெண்டு பேரும் அன்மியூட் பண்ணாம இருக்காங்களே. அது மெசேஜ் போட்டுக்காரா ரெட்மி? வாசு மன்னார் குடி, நீங்க பேசலாம் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். கேள்விகளை வந்து ஞானம் பெறுவது எப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, பிரமாதம். இந்த கேள்விகளை கடந்து எப்படி ஞானம் பெறுவதுங்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, இயல்புல இருந்து எண்ணங்கள் வருது, எண்ணத்துக்கு அப்புறம் உணர்வு வருது, உணர்வு வந்த பிறகுதான் கேள்வி பிறக்குது. அதனால நம்ம அதுல தலையிடாம அந்த எண்ணத்துக்கே ஓகே கொடுத்துட்டோம்னா உணர்வும் உருண்டோடிடும். உணர் மனசுக்கும் நமக்கும் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறத நான் புரிஞ்சிருக்கேன். இது தவறு இருந்தா நீங்க திருத்தலாம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. உங்க பேரு ஊரு சொல்லுங்களேன். திருப்பூர் தான் சார், கந்தசாமி. திருப்பூர் கந்தசாமி. சார், ஞானம் பெறுறதுக்கு அவ்வளவு எளிமையா நீங்க சொல்றத பார்க்கும்பொழுது, பஞ்சேந்திரியங்கிறத ஞானேந்திரியங்கள்ல கண் காது போக்கு
இந்த ஐம்புலங்களையும் அடக்கி சர்வசாதாரணமா இந்த நவீன காலத்துல அதாவது இப்ப இருக்கிற வாழ்க்கை ஸ்டைல்ல அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியமா எனக்கு புரியலையே. உதாரணத்துக்கு ஒரு உணவோ ஒரு பொருளை பார்க்கவதோ அதையெல்லாம் வந்து நாம கட்டுப்படுத்தி அந்த ஒரு மைண்ட் செட்டப் கொண்டு வர்றதுனா இஸ் இட் சோ ஈஸி? ஐயா பேச்ச நான் நேரடியா கேட்டிருக்கிறேன், பட் எனக்கு அது விளக்கம் இன்னும் புரியலீங்க ஐயா, அதை கொஞ்சம் நீங்க தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க, கண்டிப்பா தொடர்ந்து வாங்க இன்றைய செஷன்லயும் நீங்க பாருங்க, கவனிங்க, தொடர்ந்து நீங்க கவனிக்கும் போது அது எதை மீன் பண்ணி அப்படி சொல்றோங்கிறது ஈஸியா புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஓகே ஓகே, நன்றி ஐயா. நன்றி ஐயா. சாட்ல வித்யாங்கிறவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எப்ப வாழ்க்கைய வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ க்வெஸ்சன்ஸுக்கு அங்க இடம் இல்ல, ஏன்னா சைலன்ஸ் சைலன்ஸ்ல எல்லாமே விளங்கிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ வித்யா. நம்முடைய வேண்டுகோளை ஏற்று பதிலளித்த அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்ப நாம சப்ஜெக்ட் போறோம். அதாவது ஆன்மீகத்தினுடைய மிக மிக உயர்ந்த நிலை, ஆன்மீகத்தினுடைய லட்சியம் அப்படின்னு எடுத்துட்டாவே வந்து அது முக்தியை தான் நம்ம சொல்றோம். வேதங்களும் முக்தியை தான் சொல்லுது. முக்தினாலும் விடுதலைனாலும் ஒண்ணுதான். இது ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல உலகியல் வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா முக்திங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அது மன விடுதலை அப்படிங்கிறது வந்து மிக மிக உயர்ந்தது, அது வந்து தேவையானது. விடுதலையோட நான் வாழ்வு தான் ஒரு முழுமையான வாழ்வாகவும் இருக்கும். விடுதலை இல்லாத வாழ்க்கையில தான் பிரச்சனையே, முடிந்து போனதை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நினைச்சுக்கிட்டு அதோட போராடிக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிரச்சனையான வாழ்க்கை. இப்படி விடுதலையோட வாழக்கூடிய வாழ்க்கையே ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த விடுதலை இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனைகளையுமே எளிதில் எதிர்கொள்ள தன்மைக்கு நம்ம வந்துடும், ஈஸியாக கடந்துடலாம், எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு நிலையா மாறிடும். இதைத்தான் கனவு நிலைக்கு போறது, நனவு நிலையும் கனவு நிலைக்கு மாறக்கூடியது அப்படிங்கறத எதை சொல்றோம்னா விடுதலையோடு இருக்கிறதா அப்படின்னு சொல்றோம். இதை அடைவதற்காகத்தான் அனைத்து ஆன்மீக அமைப்புகளுமே இருக்கு, அதுக்கான முயற்சி தான் எடுத்திருக்காங்க. இந்த விடுதலையைத்தான் புத்தர், ரமணர், ஜே கே, அரவிந்தர் என்ற எல்லா ஞானிகளும் அடைந்த நிலை இதுதான். அவர்கள் வந்து அடைந்த விடுதலைங்கிறது இதுதான். இதை அடைவதற்குத்தான் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை என்பது மனித குலத்தினுடைய பிறப்பு இயல்பா இருக்கு, அது புண்ணியாவே இருக்கு, அது பர்த் ரைட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாருமே விடுதலையோட தான் இருக்கிறோம், பிறக்கும் போது விடுதலையோட தான் நமக்கு இயற்கை வந்து நமக்கு வழங்கியிருக்கு. பிறந்த குழந்தை வந்து விடுதலை தான் இருக்கு, அதனுடைய மனசுல வந்து போராட்டம் இல்லாம விடுதலையோட தான் இருக்கு. அதாவது உடல் சமநிலையில் இருந்தா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். உடல் வந்து சமநிலையில் இருந்தா உடல் ஆரோக்கியம், மனம் சமநிலையில் இருந்தா அது மன விடுதலையோடு இருந்தா மன ஆரோக்கியம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்ப பிறந்த குழந்தை வந்து விடுதலையோட தான் இருக்கு அப்படின்னா அதுதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு சொல்றாங்க. அது குழந்தைகிட்ட எந்த போராட்டமும் கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்னசென்ட் எப்ப அவங்களுக்கு மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு வளர வளரத்தான் அந்த இன்னசென்ட் மாறும். அதுக்குள்ள இன்னசென்டா இருக்காங்க குழந்தைங்க. இந்த புற அறிவு, புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கான அந்த அறிவு வளர வளர நம்ம வந்து புறத்துல என்ன பண்றோம், இது இது நல்லது இது இது கெடுதல் அப்படிங்கிறது நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். இப்படி இருந்தா நல்லது, இப்படி இருந்தா கெடுதல், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி கெடுதலை மாற்றி நல்ல விதமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புறத்துல வந்து அறிவு நமக்கு வளருது. இதே அறிவை தான் அகத்துக்கும் அது திரும்பி பார்க்குது. அப்பதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அகத்துல இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற முடிவுக்கு அது வருது.
இந்த உணர்வு இருந்தா கெடுதல், இந்த உணர்வு நல்லது, இந்த எண்ணம் கெடுதல், இந்த எண்ணம் இருந்தா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போதுதான் அந்த இன்னசென்ட் வந்து மாற ஆரம்பிக்குது, கள்ளங்கபடமா கன்னிங்னஸா மாறுது. இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. அப்படி மாறுறதுக்கு உள்ள இன்னசென்ட் கெட்டு போறதுக்கு காரணமே அறிவு உள்ள போறது தான். அறிவு புறத்தை நோக்கி இருக்கிறவர்களும் பிரச்சனையே கிடையாது. எப்போ அது அகம் நோக்கி திரும்புதோ அப்பதான் வந்து அது பிரச்சனையை உருவாக்கக்கூடியதா மாறிடுது. நம்ம ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும், அப்ப நம்மளுடைய பிறப்பினுடைய பிறப்புரிமையே இருக்கக்கூடிய இந்த இது ஏன் நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னா, நம்முடைய அறிவினுடைய முயற்சி தான் நம்மளை வந்து அந்த இன்னசென்ட கெடுக்குது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு நாளா என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தர் ரமணர் இவங்க எல்லாருமே கடுமையான முயற்சிக்கு பிறகு ஒரு கையேறு நிலையில வந்து உள்ள சரணாகதி ஆனாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த விடுதலைங்கிறது சித்தியாச்சு. ஆனா இப்ப பகவத்கீதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புரிதல் முறையில அண்டர்ஸ்டாண்டிங்ல மனசு எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அறிவங்காக சரணாகதி அடையும் போது இந்த விடுதலை இயக்கத்துல தடை இல்லாம இயங்க ஆரம்பிக்கும். விடுதலை இயக்கம் எப்பவும் நடந்துகிட்டேதான் இருக்கு. நாம டிஸ்டர்ப் பண்றதுனால அது ஒரு தடை ஏற்பட்டுருக்கு. அந்த தடையை நீக்கிறதுக்கு அந்த புரிதல்ங்கிறது நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. இந்த புரிதல் என்ன புரிதல், நமது உணர்வுகளும் எண்ணங்களும் அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிக மிக முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமது உணர்வுகளும் எண்ணங்களும் நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டதில்லை அப்படிங்கிற கண்டுபிடிப்பை தான் அவன் ஞானம் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மனசுங்கிறது ஒரு இயந்திரகதியான இயக்கம். அந்த இயந்திரகதியான இயக்கத்துல நம்ம எந்த குறுக்கீடுமே பண்ண முடியாது. அந்த பண்ணும்னா அந்த போராட்டம் தொடருமே தவிர அது முடிவுக்கு வராது. அப்ப என்ன, நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அறிவுங்கிறது அக சரணாகதி அடையும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வெறும் புத்தி பூர்வமான புரிதல் தான். எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அதை செயல்படுத்தி அனுபவ ரீதியா உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல, நமக்கு அதை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்லை, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் சரியானது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதுமானதுதான். இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேர் தான் ஞானம்னு கொடுத்துருக்காங்க. இப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவு வந்து அங்க உள்ள செயல்படாது, உள்ள வந்து ஒரு அக சரணாகதி அடையுது, அவ்வளவுதான். இந்த புரிதல் தான் சரணாகதியை கொடுக்குது. ஆனா இந்த வெறும் புரிதல் தான் ஞானமே. இதுல நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கு, இது சந்தேக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுனால எவ்வளவு பேர் உடனடியா ரிலீஃப் ஆகுறாங்க? நாங்கெல்லாம் ஐயா வந்து ஒரு சந்திச்சு ஒரு 14 ஆண்டுகள் ஆகுது. சந்திச்ச உடனே ஐயா ஐயாவும் இதை அப்பறந்து இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அவர் சொல்றதனுடைய மைய கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாசம் ஆச்சு. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, ஞானமுகம் நடனம் பண்றவங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே கிளாரிட்டி கிடைச்சிருந்தவங்க, அவ்வளவு சிம்பிள் ஆயிடுங்க. ஏன்னா இப்ப நிறைய உதாரணங்களோட ஐயா சொல்றாங்க, இந்த புரிதல் வந்து சயின்டிபிக்கா சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு வாரங்கிறது ரொம்ப அதிகபட்சமா இருக்கு. வேதங்களிலேயே சொல்லிட்டாங்க அரை வினாடி போதும் அப்படின்ட்டு. ஒரு குதிரை சேலத்தின் ஒரு பக்கத்துல காலை வச்சு ரெண்டாவது பக்கம் காலை வெக்கம் காட்டியுமே ஞானம் கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இந்த சாதாரண புரிதல் நமக்கு கேட்டு கூட, ஆனா இன்னும் நிறைய கேள்விகள் தொகுத்துக்கிட்டே போறோம். கேள்வி வந்துட்டு இருக்குது, சந்தேகம் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இது தொடர தொடர என்னவும் கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம டவுட்ஃபுல்லாவே இருக்கும். மனசு அப்படியே விட்டுற முடியுமா, அது சரியாயிடுமா, அந்த புரிஞ்சுட்டா கூட பிரச்சனை வருது அப்படின்னு தொடர்ந்து நம்ம டவுட்ஸும் க்வெஸ்சன்ஸும் வந்துகிட்டே இருக்கு. இது தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் தள்ளி போயிட்டே இருக்கணும். இந்த விடுதலைங்கிற விடுதலை இயக்கத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம தலை பண்ணிட்டே இருக்கோம். தண்ணி ஓடுது, அதுல சுழல் ஏற்படுது. சுழலை சரி பண்றேன்னு கையை விட்டா என்ன ஆகும், மறுபடியும் சுழல் அதிகமாக தான் ஆகும், கையை சுத்தி சுழல் ஆரம்பிச்சிருது.
நமக்கு நம்ம வந்து எது தோன்றுதோ அது எல்லாமே தாமா மறைஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால மட்டும்தான் அங்க பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு புரிதல் தான் மிக மிக முக்கியமான புரிதல். இதுக்குதான் நம்ம ஞானங்கிற பேரையும் கொடுத்துருக்கோம். இத இந்த நிலையத்தான் எல்லா ஞானிகளும் அடைஞ்சிருக்காங்க. ஞானிகள் அவர்களோடு அவங்க சண்டை போடுறது இல்லை, அவங்களோட அவங்க முரண்படுறது இல்லை, அவ்வளவுதான். எப்படி இருக்கும் அப்படி ஏத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்விகள் தொடர்ந்தே வரும்போதுதான் இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு எடுத்துருக்கிறோம். எனக்கு என்ன என்னுடைய ஆசை வேணா, இதை புரிஞ்சு எல்லாருமே சடனா லிபரேஷன்ல இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும். கைக்கு கிடைச்சிருக்குது, கிடைச்சாலும் அது டவுட்ஃபுல்லா யோசிச்சு யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அந்த விடுதலைகளை இயங்காம ஒரு ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். இந்த நிலை மாறணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த டைட்டில் எனக்கு எடுத்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் எத்தனையோ கேம்ப் நடத்துறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரியிலேருந்து ஒருத்தர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து முருகன் ஒருத்தர் எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணாரு. அவர் வந்து ஒரு விவசாயி, வயசு ஒரு 45 இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேச்சு வழக்கே பார்த்தா ஒரு காட்டுக்காரங்க விவசாயி எப்படி பேசுவோம் அப்படிதான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வீடியோலாம் பார்த்தேன், இவ்வளவு சிம்பிளா ஐயா வந்து எளிமையா கொடுத்துட்டாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு வேலையும் இல்லை, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க புரிஞ்சுட்டீங்களானே, நல்லா புரிஞ்சிட்டங்கய்யா, மனசோட சண்டை போட்டுட்டு இருந்த சண்டையை நிறுத்தியாச்சு, அவனைத்தான் இவனால தெரியாம இருந்துச்சு. இந்த பிறவிக்கே எனக்கு போதுயா, நான் வந்து வேலையே முடிச்சு என் தொழில பார்த்து என் குடும்பத்தை காப்பாத்துவோங்கிறாரு. அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு விவசாயி, படிப்பறிவு இல்லாதவர், உடனடியா அதை ஏத்துட்டு அந்த சரணாகதி அடைஞ்சு இவ்வளவு எளிமையா சொல்றாரு. ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேள்விகள் வருது ஒவ்வொருத்தருக்கிட்டையும். ஏன் அவங்களுக்கு கேள்வி வருது, இவருக்கு ஏன் கேள்வி வரல? இதே மாதிரிதான் பொள்ளாச்சியில ஒரு கேம்ப் நடக்கும்போது அங்க ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்றதுக்காக வந்த கூடிய ஒரு பெரியவர், அந்த பொள்ளாச்சி கேம்ப்ல பாத்தீங்கன்னா இடமே ஒரு 15 அடிதான் அகலம் இருக்கும், அதுல ஒரு 100 பேர் லென்த்தா உட்கார்ந்துருக்காங்க. இவர் ஸ்பீக்கர்னா இப்ப ஸ்பீக்கரே வெளியதான் வச்சிருக்கோம், அந்த ஹாலுக்கு வெளியே ரெண்டு வாசப்படி இருக்கு, வெளியே வாசப்படியை நோக்கி வெளியே ஸ்பீக்கர் வச்சிருக்கோம், உள்ள இருக்கிறவங்க வெளியிருந்து ஸ்பீக்கர் சவுண்ட் கேட்போம். இவர் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பீக்கர் அந்த மைக் எல்லாம் செட் பண்ணி வெளியே வந்து உட்காந்துக்குவார். இவர் கேட்டுட்டே இருப்பாரு. 3 நாள் முடிஞ்ச உடனே வந்து கேக்குறாரு, அதுங்காட்டி முடிஞ்சுங்களேங்க, ரொம்ப மனசே ஒரு ஃப்ரீயா இருக்குதுங்க, வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது, பாரமே இல்லாம இருக்குதுப்பா அப்படிங்கிறாரு. அப்படியா புரிஞ்சுக்கலானே, அதான் ஐயா ஆரம்பத்திலிருந்து இதை மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் ஒன்னும் பண்ண தேவையில்ல, நீங்க சும்மா இரு, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதானே, ரொம்ப ஆரம்பத்துல இதே தான் சொல்றாரு. ஆனா இவங்க உள்ள இருக்கிறவங்க தான் நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதுதான் எனக்கு ஏன் புரியல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மெத்த படித்தவர்களுக்கு, பண்டிதர்களுக்கு இந்த புரிதல் புரிந்து கொள்வதற்கு காலதாமதம் ஆகிறது, என்ன காரணம்? ஆனா பாத்தீங்கன்னா சாதாரண ஆளுங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடறாங்க. இது எது அவங்களுக்கு அங்க தடையா இருக்கு? அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்விகள் எழக்கூடிய இடம் தான் வந்து நம்முடைய அறிவு. இப்ப ஒண்ணும் இல்லை, படிக்காத அந்த வானத்தை பார்த்தான்னு வச்சு நிறைய நட்சத்திரம் இருக்கும், நாமெல்லாம் அங்க போக முடியாது, பார்க்க அழகா இருந்து ரசிச்சு விட்டுவோம். ஆனா ஆராய்ச்சி பண்றவங்க பார்த்தா, இந்த நட்சத்திரத்தோட பேர் என்ன, இது இது இதனுடைய ஒளி, இதனுடைய தூரம் எத்தனை ஒளியாண்டு, இது எவ்வளவு தூரத்துல வருது, இது என்ன கிரகம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இருப்பாங்க. இவங்க படிக்காதவங்க ரசிச்சுட்டு ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு ரசிச்சு பார்த்து விட்டுருவாங்க. இவங்க அறிவு அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த தேடுதலும் அதிகமா இருக்கு. நம்முடைய தேடுதல் வந்து புறம் சார்ந்ததா இருந்தா அது ஒரு அர்த்தமானதா இருக்கு. ஆனா அகம் சார்ந்ததா இருக்கிறவர்களும் தேடுதல் நிறைவடையணும். அது நம்ம மனதை பற்றிய எவ்வளவு வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், ஆனா இறுதியாக வந்து சேர வேண்டிய இடம் இதுதான். எண்ணங்களும் உணர்வுகளும் நமது அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல, அதை நிர்வகிக்க வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை என்ற முடிவு மட்டும்தான். இந்த முடிவுக்கு வரத்துக்குத்தான் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நீங்க 1000 கேள்வி கேளுங்க, நீங்க 2 கேள்வி கூட கேளுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் வர வேண்டிய இடம் இதுதான், இதுதான் அந்த உண்மை. இந்த உண்மைக்கு நம்ம வந்தே ஆகணும், வந்தாதான் நம்முடைய தேடுதல் நிறைவடையுது. இந்த 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 எந்த எப்ப இந்த முடிவுக்கு வரமோ அதுக்கப்புறம் நமக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லை.
அங்க கத்துக்கிறதுக்கும் இது இல்ல, நம்ம செய்யறதுக்கும் இது இல்ல. இந்த முடிவுக்கு வர வரையும் நமக்கு வேலை இருக்குதுங்க. இந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா வேலை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எண்ணங்களும் உணர்வுகளும் நமது அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல. அதை நிர்வகிக்க வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை அப்படிங்கிற முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த முடிவுக்கு வர வரும் நமக்கு வேலை இருக்கு. சாதாரண மனிதர்கள் இந்த முடிவுக்கு சீக்கிரம் வந்துடுறாங்க. யார் வராங்கன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதிகமா ஆராய்ச்சி பண்ணாதவங்க இதுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஆராய்ச்சியே தேவையில்லையா அப்படின்னா தேவைதான், ஆனா அந்த ஆராய்ச்சி முடிவுக்கு வரணும். ஒண்ணு இல்லைங்க, இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்த நான் அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலா எதுவுமே பண்ண தேவையில்லை. சரி, நான் கொஞ்சமா முயற்சி பண்றேன்ட்டு ஒரு சின்ன இந்த இடத்த மட்டும் சுத்தி வந்து உட்காரனாலும் உட்காரலாம். இல்ல, இந்த உலகத்தையே சுத்தி வந்து முடிவு இடத்துல வந்து உட்காரணும்னாலும் அதனால இங்க இங்க உட்கார்றதுதான் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கீங்க. நம்ம எவ்வளவு பெரிய ரவுண்ட் வேணாலும் அடிக்கலாம், ஆனா கடைசி நிலை இதுதான். நம்ம ரவுண்ட் அடிக்கிற அளவுக்கான கால விரயங்கிறது மீன் மீன் தான். ஆனா இந்த விடுதலை அடைஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டோட்டல் வேலை, நம்முடைய பாதி வேலை முடிஞ்சிருதுங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா புறத்தையும் ஓரளவுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம், அகத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புரிதலுக்கு முன்னாடி நம்முடைய எனர்ஜியை ரெண்டா பிரிஞ்சு அகத்துக்கு 70% ஆகுது, புறத்துக்கு வெறும் 30% ஆகுது. ஏன் அகத்துக்கு 70% ஆகுது சொல்லி பாருங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு வச்சுக்கீங்க, அங்க நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. எங்க சக்சஸ் ஆகலையோ அங்கதான் அதிகமா முயற்சி இருக்கும். புறம் வந்து செயலாலதான் வேலை நிறைவு பெறும், அகம் வந்து செயலற்று இருந்தாதான் வேலை நிறைவு பெறும். அப்போ புறத்துக்கு நம்ம செயல்படும் போது ஏதோ சக்சஸ் வந்துருது, 30% எனர்ஜியா போதுமானதா இருக்கு. ஆனா அகத்துல எவ்வளவு வேணா முயற்சி பண்ணுங்க, என்ன ஆகும்? முயற்சி சக்சஸே ஆகாது, ஆவற மாதிரி ஏமாத்தி கூட்டி போயிட்டே இருக்கும். இந்த கீழ்வானத்தை தேடி போறதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, எப்போது நிறைவடையும் பாருங்க, போக போக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு மலை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மலையை நகர்த்தணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்த கூப்பிடுறாங்க. ஒருத்தர் வந்து பலம் இல்லாதவரா இருக்கிறாரு, ஒருத்தர் மிகப்பெரிய பலசாலியா இருக்கிறாரு. இது நம்ம அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க, மலையை நகர்த்துங்க அப்படின்ட்டு. இந்த பலமற்றவர் என்ன பண்றாரு? உடனே தோல்வி ஒத்துக்கிட்டு தோல்வியை எடுத்துட்டு விளைகிறார், என்னால் முடியல அப்படின்ட்டு. பலசாலி என்ன பண்றாரு? பல வருடமா போராடி கடைசியில் அதே தோல்வி தான் அவரு எடுத்துக்குவார். அது மாதிரி அறிவை நிறைய வச்சுட்டு உள்ள போராடணும்னா நம்ம உள்ள தோக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம்? அது உள்ளும் நம்முடைய ஆராய்ச்சி தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு தொடர்ந்தாலுமே முடிவாக வர வேண்டிய முடிவு இதுதான். லேட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டு நாம கைவிட்டாலும் சரி, இப்பவே கைவிட்டாலும் சரி, எந்த கணத்துல நீங்க கைவிடுறீங்களோ அந்த கணமே விடுதலை இயங்க ஆரம்பிச்சோம். விட வேண்டியது மட்டும்தான் இருக்கு, இது அடைய வேண்டிய நிலையே அல்ல. நம்ம சுமந்துட்டு இருக்கிறத கீழே போகணும். கீழே போறது எப்படிங்கிற ஆராய்ச்சி தான் மிகப்பெரிய ஆராய்ச்சி. கையை விரிச்சா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இதுக்காக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிறதான் எல்லா கேள்விகளுக்குமே ஆதாரமா இருந்துச்சு. அதாவது நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிவுக்கு வர்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அது எந்த கணமா இருந்தாலும் சரி, அந்த கணமே நமக்கு வந்து முடிவுக்கு வந்துருது. இப்ப நம்ம அப்படி முடிவுக்கு வரதுக்கு முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. நம்முடைய அறிவு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி பல மகான்களை பத்தி கேட்டது, ஞானத்தை பத்தி மத்தவங்க சொன்னது, இப்படி பல கருத்துக்கள் வச்சுட்டு இருக்கோம். இந்த கருத்துக்கள் தான் நமக்கு வந்து தடையா ஏதோ புது புது கேள்விகளை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. ஆனா இந்த அறிவு தான் முடிவெடுக்க வேண்டியது, இந்த அறிவு தான், இந்த புத்தி தான். என்ன முடிவெடுக்கணும்? நமக்கு அங்க வேலை இல்லை, நமக்கு அங்க நம்ம நம்முடைய அகமானது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னும் 1000 கேள்வி கேட்டு இந்த முடிவெடுக்கிறதுக்கு பதிலா இப்ப முடிவு எடுத்துருங்க. ஏன்னா இது சாதாரண புரிதல் தானே, முடிவு எடுத்துருங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வி வருது, நீங்க அதுக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாது அப்படி முடிவெடுத்து. ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நாம இருக்கிறது இந்த பூமியில ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம்.
நாம் இங்க உட்கார்ந்துட்டு பிரபஞ்சம் சுத்தவெளின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கான லிமிட் வந்து ரொம்ப கம்மி. நாம் என்ன பண்றோம், எதையோ ரொம்ப ஆராய்ச்சி பண்றோம். அது முடியுமா? அது என்னைக்குமே முடிய கூடாது. அது மாதிரி நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், மனசுங்கிறது நம்ம கிட்ட இருந்து நாம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில மனசுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். மனம்ங்கிற மிகப்பெரிய கடலுக்குள்ளார நாம் ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கோம். அந்த நான்கிறது ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுது, மனசை நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன், மனசோட இயக்கத்தை நான் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய முயற்சியில் இருக்கு. ஒரு ஒரு சின்ன கதை, நீங்க ஏற்கனவே இந்த கவலை அனைத்துக்கும் தீர்வு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த கதை புரியும். சின்ன மீன் பெரிய மீன் அப்படின்னு ஒரு கதை. ஒரு கடல்ல சின்ன மீன் பெரிய மீன் இருக்கு. சின்ன மீன் வந்து பெரிய மீனை விழுங்க பாக்குது, பெரிய மீன் வந்து சின்ன மீனை விழுங்க பாக்குது. அப்ப இந்த சின்ன மீன் என்ன நினைக்குது, எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் முடியல. அப்ப பெரிய மீன் சொல்லுது, என்னால உன்னை விழுங்க முடியல, நான் கூட சரணாகதி அடைஞ்சிடறேன். பெரிய மீன் உடனே முழுகிடு. இந்த பெரிய மீன் தாங்க நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும், தாட்ஸ் அண்ட் எமோஷனல். இந்த சின்ன மீன் தான் நம்முடைய அறிவு. எப்ப அறிவு தனக்கு வேலை இல்லைன்னு அங்க முடிச்சுக்குதோ அப்பவே அது அதுல சரணாகதி அடைஞ்சிடும். அகத்தோட சரணாகதி அடைஞ்சு அங்க ரெண்டும் கலந்து ஒன்னாயிடுது. அறிவு தன்னுடைய வேலையை முடிச்சுக்க வேண்டியது மட்டும்தான் இங்க பாக்குது. அப்ப இப்ப கேள்வி வந்தா என்ன தெரிஞ்சுக்கிறதா, எல்லா கேள்வி விட கிடைக்கிறதுக்கான சமம் இல்லைன்னா அது இல்லாத ஒரு கேள்விக்கான விடையை தேடிக்கிட்டேதான் இருக்கும். நாம வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஐயா வந்து பல வழிகளை விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்களே பார்த்தீங்கன்னா தாட் அண்ட் திங்கிங் ரொம்ப சிம்பிளா மனசை பத்தி புரிஞ்சுக்கலாம். தாட்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம தானா வர்றது, எல்லாமே தாட். நாம கொண்டு இல்ல, அதுவா வருது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுவா வருது. வர்றது மேல நம்ம வில்ஃபுல்லா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது திங்கிங், அது மேல சவாரி பண்ணா அது திங்கிங். ஆனா ஒருபோதும் திங்கிங்கால தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. திங்கிங் தாட்டை கண்ட்ரோல் பண்ற சக்தி திங்கிங்க்கு கிடையாது. தாட் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறது ஒண்ணுதான் திங்கிங்கோட வழி. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோல ஏறிக்கிறாரு. ஆட்டோக்காரர் கேட்கிறாரு, எங்க போகணும் அப்படின்ட்டு. ஆட்டோ எங்க இல்லையோ அங்க போ அப்படிங்கிறாரு. ஆட்டோல ஏறி உட்காந்து ஆட்டோ எங்க போனாலும் அவர் ஆட்டோல தான் இருக்கிறாரு. ஆட்டோல ஏறிக்கிட்டு ஆட்டோல இருந்து போகணும்னா முடியுமா? அப்படி நாம வந்து வர்ற தாட்டை வந்து திங்கிங்கா மாத்திக்கிட்டு நாம வந்து அதை மாத்த முயற்சி பண்ணோம்னா எப்பயாவது நடக்குமா? அது என்னைக்குமே நடக்காது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து புத்தி பூர்வமான அந்த முடிவுக்கு வந்துடணும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல. நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்மளை கேட்காது, அது அது போக்குலதான் இயங்குதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா கேள்வியிலையும் தாட்டா எடுத்து அந்த கேள்வியும் நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சு. அப்படி தாட்டா எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுவும் எப்படி வந்துச்சோ அப்படியே போகும். இது பண்றது இதனாலதான் ஐயா என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து விரைவில் முடிச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையே என்ஜாய் பண்ணி வாழ முடியும். ஐயா இதுல முதல் நூலுடைய தலைப்பே பாத்தீங்கன்னா, டோன்ட் டிலே என்லைட்மெண்ட், ஞானத்தை தள்ளி போடாதே. கேள்விகளால் நாம் தள்ளி போட்டுட்டே போறோம். கேள்விகளும் சந்தேகமும் இருக்க இருக்க கண்டிப்பா இந்த விடுதலை என்பது தள்ளி போயிட்டதே. இந்த கணமே முடிச்சுக்கிட்டு இந்த எளிய புரிதலோட இது ஒன்றே போதும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா கேள்வியுமே தாட்டுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒட்டு மொத்தமா அங்க வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடறோம். அந்த கணமே நமக்கு வந்து விடுதலை வந்து இயங்க ஆரம்பிச்சது. இதுக்கு மேல எதுவுமே தேவை, அங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா புறம் அப்படி இல்லை. நாம் வாழும் வரை கத்துக்க வேண்டியதுதான். வாழும் வரை கத்துக்கிறோம். நம்முடைய முயற்சி தேவை, நம்முடைய செயல் தேவை. அதுக்கு நம்ம முழு எனர்ஜியும் நம்ம புறம் முழுக்கி திருப்பும் போது வாழ்க்கையை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையா மாறும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு என்ன செயல் புரியணும், அது சம்பந்தமான எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அகத்துல எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விடும்போது
அகமும் நமக்கு சப்போர்ட் கொடுக்கும். பிறகு வேலைக்கான ஒரு சப்போர்ட்டா அகமானது அமைஞ்சிடும். இதுதான் சரியா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி அதை தாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனா நீங்க எடுத்த புத்தியில் எடுக்கக்கூடிய இந்த முடிவு வந்து சரியானதா இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துக்கு. நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நமது அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல, ஒரு இயந்திரகதியான இயக்கம். நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை, அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கிங் தான் நம்ம கையில இருக்கு. புறம் சம்மந்தப்பட்டதை திங்க் பண்ணுங்க, திட்டமிடுங்க, செயல்படுத்துங்க. வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும். இதுதான் ஒரு ஆன்மீக வாழ்க்கைங்கிறது. இதுதான் இந்த நிலை வந்தாதான் ஆன்மீக வாழ்க்கையும் உலகியல் வாழ்க்கையும் ரெண்டிலும் ஒன்னா கலந்துருக்கு. இந்த நிலை எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஞானத்தை தள்ளி போட வேணாம், இந்த வினாடியே முடிச்சுட்டு விடுதலையோடு வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்றேன். இந்த செஷன், இன்றைய செஷன் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேளுங்க. இந்த செஷனோட உங்களுக்கு சந்தேகத்தெல்லாம் முடிச்சுக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளா வச்சு உங்க கேள்விக்காக காத்திருக்கேன். நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன ஒரு உன்னதமான ஆசை பாருங்க இவருக்கு. நம்ம அத்தனை பேருமே ஞானம் அடைஞ்சிடணும் இப்பயே இந்த கணத்திலேயே அப்படின்னு ஆசைப்படுறாரு. வாங்க எல்லாரும் நம்ம ஞானம் அடையலாம். நந்தகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா என்னன்னா, என்ன ஒரே ஒரு கேள்வினா, இது என்னது இவ்வளோ எளிமையா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டவுட்டா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சின்ன வயசுல இருந்து பார்த்து அவ்வளோ ஆன்மீகம் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ, இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா. இதுதான் என் கேள்வியே, வேற எதுவும் கேள்வி கிடையாது. இவ்வளோ சிம்பிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ பிரம்மாண்டமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சரணா பார்க்கும் போது என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது. அது ஒன்றுதான் நம்ப முடியல. உண்மை வந்து எப்பயுமே எளிமையா தான் இருக்கு. நாம எளிமையா அணுகாதனாலதான் அது கடந்து போயிட்டு இருக்கும். உண்மையை தவற விட்டுட்டு இருக்கும். உண்மை இந்த கணத்துல இங்க எளிமையா தான் இருந்துட்டு இருக்கு. நாம எளிமையா அணுகுனா போதும் இல்லையா? ஆமாங்க. ஐயா இதோட அட்வான்டேஜ் மட்டும், இதனால புற வாழ்க்கைக்கு என்னென்ன அட்வான்டேஜ் மட்டும் எனக்கும் ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க இதனால என்னென்ன பயன் சொன்னா எல்லாத்துக்கும் யூடியூப்ல அதுக்கப்புறம் பாக்குறவங்களுக்கும் அது சேரும். இதனால என்னென்ன பயன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பயன்கள் மட்டும் சொல்லுங்க. விடுதலையில் இயங்குற மனம்தான் ஆரோக்கியமான. விடுதலையில் இயங்கும் போதுதான் நம்ம உடம்புல என்ன ரசாயன மாற்றம் ஏற்படும் அது கரெக்டா ஏற்படும். நீங்க சண்டை போடும் போதுதான் தேவையற்ற ரசாயன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு உடலையே கெடுக்குது. உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்றாங்க. நீங்க எந்த உணர்வோட போராடுறீங்களோ அந்த உணர்வு நீடித்து அது சம்பந்தமான ரசாயன மாற்றம் உடம்புக்கு வந்து உடலுடைய பகுதிகளை கெடுக்குது. இருக்கிறவங்களுக்கு தேவையான ரசாயன மாற்றம் தேவையான அளவு சுரந்துகிட்டு இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்கு. ஒண்ணு, இப்ப ஒரு தோல்வியே ஏற்பட்டா கூட அகத்தை பொறுத்தவரை நம்ம அதை வந்து புறக்கணிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு போகும்போது நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க. நம்ம அகத்துல போராடுறவங்களும் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை மாட்டி இன்னும் மோசமா நிலைக்கு தான் போகும். இன்னும் பாருங்க, இப்ப இளைஞர்கள் பலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்பெல்லாம் இன்னசென்ட்ங்கிறது வந்து சின்ன வயசுலயே கெட்டு போயிடுது. முதல்ல ஒரு 3 வயசு வரலும் குழந்தைங்க இன்னசென்டா இருந்தாங்க. இப்ப இந்த கலிகாலத்துல பாத்தீங்கன்னா 1.5-2 வயசுலயே குழந்தைங்களுடைய இது வந்து இன்னசென்ட் மாறிடுது. இப்ப சின்ன குழந்தைங்களே அவமானங்கிற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கூல்ல டீச்சர் திட்டாங்கன்னு எத்தனை குழந்தைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறும். வெற்றிக்கான வழியை கண்டுபிடிச்சுறாங்க. தோல்வியும் ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த விடுதலையே. எது வந்தாலும் அது கடந்து போயிடும். எல்லா பிரச்சனையுமே நீங்க ஈஸியா எதிர்கொள்ளலாம். இன்னும் சொல்லணும்னா நீங்க உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றிக்கே இந்த விடுதலை வந்து உதவியா இருக்கும். எவ்வளவு தோல்வி வந்தாலும் அது கடந்து போறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு இடத்துல பேச வேண்டிய இடத்துல தைரியமா பேச முடியும். கோபத்தை கூட எப்படி கோபம் வந்தா கூட அது வாழ்க்கைக்கு தேவையானதா பயன்படுத்திக்கலாம். பலர் வந்து வெளியே சண்டை போட, வெளியே கூட சண்டை போடலாம், உள்ள சண்டை போடதான் மிகப்பெரிய நோய். உள்ள சண்டை போட்டுதான் நோயாளியா மாறிட்டு இருக்கு. எப்பவோ ஏற்பட்ட பாதிப்பை இன்னமும் நினைச்சிட்டு வருத்தப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. கண்டிப்பா இந்த விடுதலை வந்து ஒரு அன்பையும் மன்னித்தலையும் ஒரு நல்ல சமுதாய உறவையும் மேம்படுத்துறதுக்கே உதவும். இதனுடைய பயன் சொல்லணும்னா
இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஞானம்ங்கிறது ஒரு அதிகப்படியான தகுதின்னு யாரும் நினைக்காது. மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியே ஞானம். இது அதிகப்படியான தகுதினால நீ பெரிய ஞானியா பெரிய ஞானி ஆயிட்டியாங்கிற மாதிரி கேள்விலாம் வருது. மனிதனாக வாழணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை தகுதியே ஞானம் வேணும். அதுக்காக தான் இயற்கை நம்ம அப்படி கொடுத்துதான் படைச்சிருக்கோம். நம்முடைய முயற்சினாலதான் அதுக்கு எடுத்துட்டு இருக்கோம். நிம்மதியா தூங்கலாம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம். முடிஞ்சு போனதை விட சண்டை போட்டு இருக்க தேவையில்லை. நேரம் நிறைய மீதி ஆகுது, உடல் எனர்ஜி நிறைய சேவ் ஆகுது, ஆக்கப்பூர்வமான வேலை மட்டும்தான் நடக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. உண்மையில விடுதலை அடைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையே தவமா மாறி, வாழ்க்கையே தியானமா மாறி, உள்ள வேலையே இல்லாத போது முழுமையாக மனம் வந்து புற வேலையில வந்து ஒன்றும். அப்ப எல்லா செயலும் எவ்வளவு நேர்த்தியா இருக்கும் பாருங்க. இங்கதான் நிதானமும் இங்கதான் வருது. நிதானம் வந்தாவே என்ன ஆகும், உறவும் நல்லா இருக்கும், நம்ம செயல்ல ஒரு தெளிவு இருக்கும். இதனுடைய பயனை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த பயனை பத்தியே நம்ம ஒரு செஷன் நான் நடத்துவோம் கண்டிப்பா. அப்போ ஒரு பணக்காரன் என்னதான் ஒரு கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் ஒருத்தன் ஆனா அவன் மனதளவுல போறான்னா அந்த ஒரு வாழ்க்கையும் முழுமை பெறாத போயிடும். சோ அதுக்கு இதுதானே ஆகும் கரெக்டுங்களா? செல்வம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க உள்ள போராட்டமா இருக்கிறீங்களா இல்ல விடுதலையோட இருக்கீங்க, அதான் முக்கியம். விடுதலையோட இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு சுகமான வாழ்க்கை. சுகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிப்பில்ல, துன்பத்தை குறிப்பில்ல, ஒரு சமநிலையை குறிப்பிடத்தான் சுகம். சுகம் அடைஞ்சாலும் கேட்பாங்கல்ல நோயாளி இல்லையா அப்படிமாங்கல்ல. சுகம் என்பது ஒரு ஆரோக்கியம், ஆரோக்கியங்கிறதே விடுதலை தான். சில பேர் வந்து சந்தோஷமா இருப்பாங்க, பட் இந்த ஞானம் புரியலன்னா சந்தோஷமா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மன போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு நல்ல சூழ்நிலையில வளர்றாங்க, அவங்க மன நிம்மதியா இருக்கு, பட் இந்த ஞானம் அடையலன்னா எதையோ ஒண்ணு யோசிச்சு யோசிச்சு அதை டிமாண்ட் பண்ணி போயிட்டே தானே இங்க போற மாதிரி இருக்கும் அவங்க சூழ்நிலை. அது நிறைவுங்கிறது இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மகிழ்ச்சி வரும்போது தக்க வைக்கணுங்கிற முயற்சி இருக்கும். ஆமாங்க. துன்பம் வரும்போது இதை எப்படியாவது அப்புறப்படுத்தணுங்கிற முயற்சி இருக்கும். ஆமாங்க. இது ஒரு வகையில நம்முடைய போராட்டம் உள்ள வந்துருது. கண்டிப்பா விடுதலையில வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியிலயும் துள்ளி குதிக்க மாட்டாங்க, போராட்டத்திலயும் அதாவது துன்பத்திலயும் தோண்டு போக மாட்டாங்க, எல்லாத்தையுமே ஒரு சமமாக பார்க்கக்கூடிய தன்மை நேச்சுரலாவே வந்துடும். சிரமப்பட்டு வர நேச்சுரலாவே நம்ம அப்படிதான் இருப்போம். சரிங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ நந்தகுமார். ரொம்ப அற்புதம்ங்க இந்த தலைப்பு. ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து எல்லோருக்குமே ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சுக்கிட்டே நம்ம மீதி எதை வேணாலும் எந்த கருத்தோட இந்த ஞானிகள் சொன்ன எந்த கருத்தை போய் படிச்சாலும் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா புரியும்னு எனக்கு இப்ப தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா இந்த உண்மை புரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்திருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, ஈஸியா புரிஞ்சு போகுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எந்த ஒரு ஆன்மீக தலைவர்கள் சொல்லுகின்ற இந்த எது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் இதை ஒரு பேஸா வச்சுக்கணும் நம்ம. கண்டிப்பா இதுதான் இந்த கருத்தை ஒரு பேஸா வச்சுட்டு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான மன ஒரு நிறைவு அடையுதுங்க. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். சங்கர் நாராயண் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மிக சிறப்பா இருந்ததுங்க.
அதாவது உள்ளத்துல நல்ல மனசுல பதிகிற அளவுக்கு சிறப்பா பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதை விட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் தோணுதுங்க. அந்த அளவு அற்புதமான பதிப்புங்க அது. இதுக்கு முன்னே கேட்டிருந்தாங்க இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேக்குறப்போ அந்த பெனிஃபிட் இப்ப நல்லா உணர முடியுதுங்க ஐயா. அதுதான் இப்போ ஒரே ஒரு பாயிண்டா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுங்க ஐயா. அது என்னங்க, இப்போ உலகம் வந்து ஒரு நாடகம் மேடை, நம்ம எல்லாம் நடிகர்கள் அப்படின்லாம் கூட நம்ம பேசுவோம், ஒரு அது மாதிரி ஒரு இது இருக்கு. அப்படி பாக்குறப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து அகத்துல ஒரு வேஷம் புறத்துல ஒரு வேஷம் போடுற மாதிரி இருக்கு. சோ அப்போ வந்து டபுள் ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்குங்க. அந்த டபுள் ஆக்ஷன் வந்து எல்லா மனிதர்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நேர விரயம் எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. உள்ள ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணு வெளியே ஒண்ணு பண்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு, இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு நமக்கு என்ன வருதுன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் மிச்சமாகுது. அப்ப வந்து புறத்துல வந்து ஒரு நடிகருக்கு வந்து டபுள் ஆக்டர் நடிக்கிறாருன்னு வச்சுங்க, டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ஷர்ட் போடணும், அதுக்கு ஒரு ஷர்ட் போடணும், இதுக்கு ஒரு ஷர்ட் போடணும், இந்த வில்லனா இருந்தா இதுக்கு ஒரு அவனே வந்து மாத்திக்கணும். கேரக்டர் வைஸ் வந்து அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏ பின்னு ரெண்டு கேரக்டர்ல ஒருத்தரே நடிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, வெவ்வேறு கேரக்டருக்கு வெவ்வேறு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாரு இல்லைங்களா. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அந்த நமக்கு இருக்கிறதே ஒரே கேரக்டர் தான் அப்படின்றப்போ நம்ம வந்து இன்னொரு கேரக்டருக்கான வேஷம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகுது. அப்போ அந்த அப்போ வந்து இந்த இண்டிவிஜுவல் ஒரே ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கை அருமையா வாழலாம், ரெண்டு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, விளையாட்டுத்தனம். சோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கிளியரான கிளியர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான புரிதல் வந்து ஐயா கொடுத்திருக்காரு. அதுதாங்க நான் உணர்ந்தது. அதாவது நம்மளுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்திருக்காங்க, அதுல பாத்தீங்கன்னா குழப்பத்தையும் மிச்சப்படுத்திருக்காங்க. ரொம்ப நீங்க சொன்ன அற்புதமான கருத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிளாரிட்டி அழகா கிடைச்ச பிறகு வாழ்க்கையை அருமையா நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா. அதனால அந்த டபுள் ஆக்ஷனே கிடையாது அப்படின்றதுதான் நான் சொல்ல வந்தேங்க ஐயா. வேற எதாவது நன்றிங்க. நமக்கு வேலை இருக்கிறது புறம் மட்டும்தான். புறம் மட்டும்தான். அப்ப அகத்துல நம்ம வேலை பண்ண வேண்டியது இல்லை. அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டபுள் ஆக்ஷன் பண்ண வேண்டியது இல்லைன்றது வந்து எனக்கு திடீர்னு தோணதால உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஐயா. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. கேள்விகள் இருக்கா? சதாசிவம் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நல்லா எல்லாம் நல்லபடியா புரிந்தது, நல்லபடியா சொன்னீங்க. ஆனா அது திரும்ப திரும்ப ஒரு டவுட் வந்து கண்டே இருக்குது. நாங்கள் இதை அடைஞ்சிட்டோம்ன்றது அது ஆட்டோமேட்டிக்கலா வருது. அதை நீங்க சொல்றீங்க அதை விட வேணுமெண்டு, அதை விடுகிறதுக்கும் அது ஒரு முயற்சி செய்ய வேணுமென்ற மாதிரி முடிஞ்சிடுது. மனம் வந்து ஒரு பதட்டமாத்தான் எப்பவும் இருந்து இருக்க பாக்கு. ஐயா ஒரு ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அங்க முயற்சி வேணும், விடுறதுக்கு முயற்சி கைவிட வேணும், அவ்வளவுதான். அடையறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா உங்க அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம விட்டு போயிடுது. ஏற்கனவே என்ன இருக்குதோ அதுதான் நம்மகிட்ட இருக்கும். எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடியது இந்த விடுதலை தான். அதை நம்ம வந்து கையில பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், விடுறதை விட்டுட்டோம்னா, முயற்சியை கைவிட்டுட்டோம்னா நாம எப்படி பிறந்த போது ஏற்பட்ட என்ன விடுதலையோ அந்த விடுதலை முடிய ஆரம்பிச்சோம். நம்ம முயற்சியை கைவிட வேண்டியதுதான் எங்க முக்கியமான வேலை. முயற்சியை கைவிடுறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை, அதான் முக்கியமான. முயற்சியை கைவிட முயற்சி தேவையில்லை. நாங்க சொல்ற சொல்லேக்க சரியா இருக்கு, ஆனா அத அந்த முயற்சியை விடுறதாக இல்லை. இல்ல அதுக்கு மேலயும் முயற்சி நடக்குது அப்படின்னா அது தாமா நடக்குதுன்னு எடுத்துங்க. நீங்க செய்யல, உங்களை அறியாம தாமா நடக்குதுன்னு எடுத்துங்க.
அப்ப நெடுக இதுலயே ஸ்டக் பண்ணிக்க நின்றுடுவோம். நீங்க புரிஞ்சதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல டவுட் வந்தாலும் சரி, அது தாட்டு. அது போல இதுவரை நீங்க முயற்சி பண்ணிட்டாலும் அது தாம நடக்குது எடுத்துங்க. நீங்க செய்யலது ஏன் நீங்க தான் புரிஞ்சிட்டீங்கல்ல. நீங்க நீங்க எப்ப தாம நடக்குது எடுக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். புரிதல் ஏற்பட்ட மனதிலே ஒரு பதற்றங்கள் இல்லாம இருக்கும். இல்ல அப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் எல்லாருமே எங்க ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த புரிதலுக்கு அப்புறம் மனப்பதற்றம் ஏற்படக்கூடாது, மனதில் பயம் வரக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த புரிதலுக்கு முன்னாடி மனசு எப்படி இருந்ததோ அது எல்லாமும் மாற்றம் இல்லாமல் புரிதலுக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கு. அதுல எந்த மாறுதலுமே கிடையாது. ஒரே ஒரு மாறுதல், புரிதலுக்கு முன்னாடி மனதனுடைய இயக்கத்துல நான் சரி பண்ணுங்கிற ஏன் முயற்சி இருந்தது, புரிதலுக்கு பின்னாடி அது சரி பண்ணுங்கிற ஏன் முயற்சி இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி மனம் அப்படியே அப்படியேதான் இருக்கு. அதுல எந்த மாறுதலுமே இல்லை. பதட்டம் வந்தாலும் நாம ஞானி ஞானிதான், கோபம் வந்தாலும் ஞானி ஞானிதான், எது வந்தாலுமே ஞானிதான். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு தோற முடிஞ்சிச்சு. பதட்டம் கண்டினியூஸா இருந்தா என்ன செய்கிறது? அது எப்படி, அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டா பதட்டம் வந்துட்டு உடனே மறைஞ்சிருந்தா கூட பார்க்க தேவையில்லை. அது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு விடுறதுதான் விடுதலையே. அதாவது நம்ம புரிதலுக்கு முன்னாடி மனசு எப்படி இருக்கோ, புரிதலுக்கு அப்புறமும் மனசு அப்படியேதான் இருக்கு. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஒரே மாற்றம், அதுக்கு முன்னாடி அறிவு அங்கே ஏதாவது மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப அறிவு வந்து இங்க எப்படி வேணாலும் வந்துட்டு கூட அங்க சரணாகதியாகி கம்மிட்டு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது பலவீனன் பலவான், மலைய வந்துட்டு நவத்தக்கூடிய போராட்டம், சரணாகதிய ஒத்துக்கிறது, ரொம்ப எல்லாத்தையுமே எளிமையா புரிய வச்சிருக்கீங்க. அதே போல வந்துட்டு சின்ன மீன் பெரிய மீன் சாப்பிடுறது. இப்ப எனக்கு என்ன ஒரு இதுனாங்க, இப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ஒரு ரீசெண்டா புரியுமா சொல்லணும்னா, ரீசெண்டா வந்துட்டு ஒரு செய்தி பார்த்தாங்க. என்னன்னா ஒரு கடன் வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பத்துல, கடனை திருப்பி கொடுக்க முடியல. நாலு பேருமே வந்துட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல படிக்கிறாங்க, கடன் கொடுக்க முடியாதனால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ மனசு வந்து சஞ்சலப்படுது, கோபப்படுது. நாம இருக்கக்கூடிய இடமானது தனிப்பட்ட வீடா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல நான் இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கும் பொழுது எல்லாருமே நல்லா இருந்தா நல்லா இருக்கும். என்னோட கூட பிறந்தவங்க எல்லோருமே சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, இதுல மூணு பேரு சந்தோஷமா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் துக்கப்படுறாங்க அப்படின்னா எனக்கு சஞ்சலங்கள் இருக்கதான் செய்வீங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து என்னதுங்களா, ஒரு இயலாமையா இருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணமும் வருது, கோபமும் வருது. இத என்ன பண்றது அப்படின்னு தெரியல. தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஓகே வந்துருச்சு ஏத்துக்கிறேன். பட் அதே மற்ற இதுல பார்க்கும் பொழுது கொஞ்சம் இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுதுங்க. அதாவது புறத்துல இவ்வளவு விஷயத்தை பார்க்கும் போது உங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்து, இயலாமையா இருக்கிற மாதிரியும் ஒரு கோபமா இருக்கிற மாதிரியும் ஒரு வருத்தத்தை உண்டாக்குது. இது என்ன உண்டாக்குச்சோ அது நேச்சர், அதோட நம்ம சண்டை போடணும். அது வந்து எப்படி இயற்கையா வந்துருது அப்படிதான் வரும். அது உங்களுக்குன்னு இல்ல, உங்களை மாதிரி ஒரு பார்வையில பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த உணர்வு வரும். இப்படி வந்து நம்ம வந்து ஓர் உலகம் ஓர் குடும்பமா பார்க்கும் போது ஒரு நம்ம வந்து சக மனிதர் துன்பப்படும் போது நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. உள்ள பாதிப்பு ஏற்படுவது நேச்சர். இது வந்து அகம். நம்ம புறத்துல என்ன பண்ணலாம், இதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை உதவி செய்யுங்க. உங்களுடைய கையில இதுக்கு என்ன அதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை கண்டிப்பா நீங்க செயல் ரீதியா நீங்க பண்ணலாம். இதுக்கு ஒரு மாற்றம் நீங்க ஏற்படுத்தலாம். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்துறதுக்கு கூட இந்த உணர்வு உங்களுக்கு உதவியா வந்துடும். இறப்புகளை தவிர்க்கலாம் அப்படின்னு திட்டமிடுங்க.
அந்த திட்டத்துக்கு ஒரு உறுதியா வந்து இந்த இந்த உங்களுடைய வருத்தமும் கவலையும் கூட சப்போர்ட்டாக வந்து ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே புறத்துல நீங்க வேலை இருக்குதுன்னா இருக்கு, நம்ம கண்டிப்பா செய்யலாம், அதை வந்து மாதிரி கொண்டுடலாம். ஆஹ், அகத்தை பொறுத்தவரையும் எது வந்தாலுமே சரியானது, அதை நம்ம நிறுவனம் பண்றதுக்கு ஒண்ணுமே நமக்கு வேலையே கிடையாது. நீங்க சொன்ன பிரச்சனை சம்பந்தமாக புறத்துல உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னா தாராளமா செயல்படுத்துங்க, செய்யுங்க. ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பலர் வந்து இந்த ஒரு கடன் தொந்தரவு வந்து வந்து சூசைட் பண்ணல வந்தவர்கள் கூட அவங்க உண்மையில அவங்க மனசை எதிர்கொள்ள முடியாம தான் சூசைட்டே பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விடுதலை கிடைச்சிச்சு வச்சுங்களேன், எதையா இருந்தாலும் ஒரு தீரத்தோட எதிர்கொள்வான், எங்கதான் பாத்துக்கலாமே வாழ்க்கையில வேற என்ன இருக்கு அப்படிங்கிற தீரம் அந்த வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துடும். மனதை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில தான் அவங்க சூசைட்டுக்கு போறாங்க. அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஐயா கொடுத்த இந்த விடுதலை முக்தி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்கா கொடுத்துட்டாரு. இது உலக மக்களுக்கு முடிந்தவரை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானா உள்ள அக போராட்டமே இருக்காரு, இதுமான இறப்பு கூட நிகழ வாய்ப்பு இருக்காரு. அதுக்கான முயற்சியா தான் நம்ம வந்து இப்ப வந்து இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஐயாவெல்லாம் நாங்க சந்திக்கும் போது நாங்க வெறும் 3 பேர் தான் உட்கார்ந்துருந்தோம் ஐயா கூட. இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு நாள் வந்து அரும்பாடுபட்டு அடையறதுக்கு அரிதான விஷயம் இவ்வளவு சிம்பிளா கொடுக்கறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் கையில கிடைச்சிருக்கு. இத வந்து இவனால மறைஞ்சிருந்திருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு வந்துச்சு. அதனாலதான் இது எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், இங்க இங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க புரிஞ்சுட்டா நீங்க பலருக்கு நீங்க இதை கொடுக்கலாம். இது ஒரு ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்திட்டோம்னா, ஒரு விளக்க ஒளி ஏத்திட்டோம்னா அந்த விளக்கு வந்து 1000 விளக்குக்கு ஒளியேத்த முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியம். இது தேவையே தெரியாம பல பேர் இருக்காங்க போராடி. ஆனா இப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யூடியூப்லயே இப்ப 11,000 பேர் வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இது விரிஞ்சு போயிட்டே இருக்கும். மக்கள் வந்து சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னா இந்த புரிதல் கண்டிப்பா வேணும். நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை நான் வரவேற்கிறேன். அதுக்கான வழி வந்து இந்த விடுதலை தான், ஞானத்துல தான் இருக்கு. நீங்களும் வாங்க, இணைஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போவோம், இந்த மாதிரி இறப்புகளை தவிர்க்கலாம். அதே போலங்க இன்னொரு மாதிரி மனசு இந்த மாதிரி நினைக்குதுங்க. என்னங்கன்னா, ஹிட்லர் காலத்துல ஹிட்லர்னால பயன்பட்டவங்களும் இருக்கிறாங்க, அவரால் சாகடிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இப்ப இலங்கை தமிழர்கள் சண்டை நடந்த பொழுது வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, இறந்தவங்களும் இருக்கிறாங்க. யுகம் யுகமா யாரோடைய ஆட்சியிலேயாவது வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, சாவரங்களும் இருக்கிறாங்க. இது இயற்கை தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கைய நான் பார்த்துக்கிட்டு என்னால எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வாழ்ந்து இறந்து முடிக்கிறது ஒரு மேலான வாழ்க்கை தான். அது ஒண்ணும் இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒருத்தர் கஷ்டப்படுறத நினைச்சுக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வு பண்றாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல பாத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரும் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கிட்டானா எப்படி இருக்கும்? உலகமே நல்லாதான் இருக்கும். நீங்க உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கீங்க, உங்க குடும்பத்தை நல்லா பாத்துங்க, உங்க உறவினரை நல்லா பாத்துங்க, உங்க சமுதாயத்தை நல்லா பாத்துங்க, புரிஞ்சிச்சு? எல்லாரும் பார்க்கும் போது என்ன ஆகும், உலகமே நல்லா இருக்கும். அது என்னன்னா, நமக்கு எப்பயுமே எந்த உணர்வு வந்தாலும் சரி, எந்த ஆதங்கம் வெளிப்பட்டாலும் சரி, அகத்துல நமக்கு வேலையே இல்லை. அது சம்பந்தமாக புறத்துல வாய்ப்பு இருந்தா அங்கதான் வேலையே இருக்கு. வாய்ப்பு இருக்கான்னு உங்க அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க, வாய்ப்பு இருக்குன்னா தாராளமா செய்யும். நன்றிங்கய்யா, கண்டிப்பா நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா. Thank you ஜோஷ்னா. குமார குரு நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். புரியுது சார். இருந்தாலும் இப்ப ஒரு கோபமோ பயமோ வருது, ஏதோ ஒரு வரும்போது பிசிக்கலா நமக்கு வந்து நீங்க சொன்ன அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் கூட வச்சுக்கோங்களா, பிசிக்கலா நம்ம அதுல பாதிக்கப்படுறோம் இல்லைங்களா? சரி,
அப்படி பாதிக்கப்படும் போது இப்ப ஒரு பயம் வந்துட்டு அதனால நமக்கு வந்து பசி எடுக்க மாட்டேன்னு இல்ல வேற எதுவும் நம்மளால சாப்பிட முடியல அதே உணர்வோட இருக்கும் அதை நம்ம அகத்தால் நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும் அப்படி ஏத்துக்கிட்டே இருக்கோம். சரி, அப்ப அதனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை எப்படிங்க சரி பண்றது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கோபம் வருது வச்சுங்களேன். சரிங்க ஐயா. கோபம் வந்தது உங்களுக்கு தெரியும் போதுதான் அது முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். அதனால உங்க அரியா கோபம் அது வந்திருக்கு. சரிங்க சார். அந்த கோபம் வந்ததுனால உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. ஆமா ஆமாங்க. நீங்க இந்த கோபம் வந்து நேச்சர் நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் போது எந்த உணர்வுமே நீங்க தக்க வைக்கவே முடியாது. எந்த உணர்வா இருந்தாலும் சரி, எப்படி வந்தது அது மறைஞ்சே தீரும். ஆனா இதே நீங்க இதுக்கு பதிலா இந்த புரிதலுக்கு முன்னாடி இந்த கோபம் வந்து உடம்புல கெடுத்துருமே, தேவையில்லாத ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்திருமே, கோபத்தை வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு புரிதலுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் நீடிக்குதோ அதோட பல மடங்கு அது நீடிக்கும். அதிகமாகும். அதுக்கு இது பெஸ்ட். தெரிஞ்சு விட்டியாவது நம்ம கைவிடலாம். உங்களை அறியாம நீங்க போராடிட்டு இருந்தா கூட எப்ப தெரியுதோ அப்ப கைவிட்டலாம். அதுக்கு இது பெஸ்ட். இது வந்து நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கும் போது அதுக்கு நாலு நாள் தன்னையே சரி பண்ணி புரிதல் ஒண்ணு போதும். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே அது ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, முன்னாடி இன்ஜின், பின்னாடி கம்பார்ட்மெண்ட் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஜின் ஒண்ணு ட்ராக் மாறினா டோட்டல் ட்ரெயின் ட்ராக் மாறின மாதிரிதான். அந்த இன்ஜின் தான் புரிதல். புரிதல் ஒண்ணு கிடைச்சிட்டாவே நீங்க அதுக்கப்புறம் எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்ல. அது அதை பார்த்து நாம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் ட்ராக் மாத்துறதுக்காக முயற்சி பண்ண தேவையில்ல. அதனால எப்ப நம்ம புரிதல் வந்துச்சோ அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு முடிக்கிறது ஒண்ணுதான் சரியான ஒரு ஐடியா. அது ஒண்ணுதான் சரியான புரிதல். நீங்க எப்படி அதை மாத்தி ரிமூவ் பண்ணு நினைச்சாலுமே அது நீடிக்கதான் செய்யும். இது கண்ணாடி, ஒரு முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி சண்டை போடுற மாதிரி தான். நீங்க எவ்வளவு போறாலும் அது தெரியற உருவம் போகாது. நமக்கு வேலை இல்லைங்கிற இந்த புரிதல் தான் மிக மிக முக்கியமான விஷயம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு நீங்க எப்ப அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறோ அப்ப உங்களுக்கு சுதந்திரம் அது கொடுத்துருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அந்த ரசாயன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதால ஏற்படக்கூடிய பல நன்மைகள் இருக்குன்றது, அது உண்மைன்றது புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. அது தனியா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு கூட சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஐயாவுடைய நோக்கம் அதுதான். ஐயா வந்து 52 வந்து தேடிதான் கடைசியா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க. ஆனா 58 தேடினதை நமக்கு வந்து முன்னாடியில புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுட்டாங்க. நம்ம அறிவுனாலதான் நம்ம எனக்கு 6 ஆச்சு. அந்த மாதிரி யாரும் சிரமப்பட வேணாமே. எல்லாருமே இந்த கணமே நம்ம விடுதலையெல்லாம் இருக்கணும். நமக்குள்ள வேலையை முடிச்சிடணும். நமக்கு வேலையெல்லாம் வெளியேதான். உள்ள தெரிஞ்சுக்க வேண்டியதோ அடைய வேண்டியதோ எதுவுமே கிடையாது. அது உதவிக்கு வந்த ஒரு நம்ம ஒரு இயந்திர ரீதியான இயக்கம். நம்ம உதவிக்காக வந்திருக்குது. இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய மாபெரும் குடை. கண்டிப்பா தேவைக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ முத்துமாரி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். மேடம், 9:40 ஆகுது. நம்ம ஒரு கேள்வியோட வேற ஏதாவது கேள்வி இல்லைனா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சரி முத்துமாரி, சொல்லுங்க. முத்துமாரி நீங்க பேசுங்க. ஒரு அன்மியூட் பண்ணிட்டாரு, ஆனா அவர் பேசலையே. ஹெட்போன் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க. இது என்ன? இல்ல, ஹெட்போன் ஏதாவது சொல்லியிருந்தா சரியான பின் போடலாம். அதனால கூட ஒரு வாய்ஸ் கேட்காது. ஆமா, அடுத்து ட்ரை பண்ணட்டும். மீன்வைல் மல்லிகா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கு ஐயாவுக்கு இந்த இதை நமக்கு அறிமுகப்படுத்தின ஐயாவுக்கு உண்மையிலேயே எனக்கு கண்ணே கலங்குதுங்க சார். அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீச் வந்து கேட்கும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க சார். எத்தனை என்ன படிச்சாலும் இப்போ சொல்றதை கேட்கும் போது அப்படியே மனசுல டக்குன்னு அந்த அளவுக்கு பதியிற அளவுக்கும்
ஏற்கனவே ஒரு சில சந்தேகம் அப்படி இப்படியேதான் சார் இருந்தது. ஆனா இப்ப அந்த சந்தேகமே இல்லாத அதான் பூஜ்யத்துக்குள் ராஜ்யன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க சார். அது ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். இதுக்கு மேல ஏதாவது சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத அப்படிதான் சார் இருக்குது. ஆனா நம்ம வெளியே செஞ்சுட்டு வெளியே புற வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் வரும்போது பார்த்தா கொஞ்சம் அப்படியே அந்த புற வேலையினால பாதிக்கப்படுறோமோ அப்படின்னு அது தானாவே நடக்குது. இருந்தாலும் அந்த பாதிப்பு உள்ள அளவுக்கு போகாத மாதிரி இருக்குதுன்றதையும் நம்மளால அதை கவனிச்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. இருக்குதான் கொஞ்சம் லைட்டா போராட்டம் அங்க இருக்கும். எவ்வளவோ போராட்டம் லைஃப் இத்தனை வருஷம் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இப்ப கொஞ்சம் இந்த அளவுக்கு இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இந்த கொரோனா டைம்ல அதுவும் நாங்கெல்லாம் வந்து சேர்ந்து எங்களுக்காக நீங்க வந்து எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும்னு நீங்க உணர்வு பூர்வமா இத வந்து ரொம்ப ஆதங்கமா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த கலியுகத்துல இந்த மாதிரியும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். உண்மை எல்லாத்துக்கும் புதுவானதுமா அந்த எப்படி இந்த பஞ்சபூதம் எல்லாத்துக்கும் புதுவானது, உண்மையும் எல்லாத்துக்கும் புதுவானது, விடுதலை எல்லாத்துக்கும் சொந்தமானது. அது யாருக்கும் தடையாக்குறதுக்காக நம்ம சொல்றோம். நம்ம இந்த வந்து புரிதல் ஒண்ணுதான், சுமக்காம நம்ம உலகத்தையே நம்ம இயக்கலாம். சுமக்காம இந்த சுமை அதை எடுத்து சொல்றது, சுமக்கிறது ஒரு குண்டு ஊசியை சுமந்தா கூட அது பாரமா தெரிஞ்சா மிகப்பெரிய பாரம். உள்ள நீங்க விடுதலையோட எந்த வேலை செஞ்சாலும் சுமக்காம வேலை செய்யலாம். ரொம்ப சந்தோஷமா அதுதான் சார் உண்மையிலேயே. இப்ப சொல்லும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவு கிடைக்குது சார். அதுல இப்ப முன்னத்தையே எவ்வளவோ பரவாயில்ல நாங்க ஆனா இப்ப சொன்ன மாதிரி நீங்க விடுதலை அடைஞ்ச அந்த சந்தேகம்ன்றது பின்னாடி சந்தேகத்தினால கேள்வி கேட்கறது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு மத்தவங்க கேக்குறத வச்சும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள அப்படி வருது. சந்தேகமே இல்லைனாலும் என்ன இவங்க இப்படி கேக்குறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படி தெரியுது. இன்னைக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் தெளிவா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிதான் ஒருத்தங்க ஐயாவுடைய ஸ்பீச் கேட்டு நல்லா கிளியர் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டாங்க, நல்லா ஃப்ரீயா இருக்காங்க மைண்ட்ல. யாரையோ நண்பரை போய் பார்க்க போயிருக்காங்க, அவங்க வந்து ஞானம்லாம் இது இல்ல முக்கியம் இல்ல, அவேக்கனிங் ஒன்று இருக்குதான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன், அதை நீ அடைஞ்சியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து நீங்களா நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஒரு எளிமையா ஐயா கொடுத்தாரு, இதை தாண்டி அது அவேக்கனிங்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அவர் வந்து மறுபடியும் கேட்டாரு. அதே ஞானத்துக்கு தான் அவேக்கனிங்னு இன்னொரு பேர் இருக்கு. இப்படி வார்த்தைகளால சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம அடைஞ்சது சரியில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா சந்தேகத்தையுமே காட்டா எடுத்துருங்க, உறுதியா புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிட்டது இந்த புரிதல் தான். இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, என்ன கேள்வி வந்தாலும் சரி, நீங்க இந்த தாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த விடுதலையில அந்த சனமே நமக்கு வந்து விடுதலை வந்து கிடைச்சிடும். இருக்கிற விடுதலையில டிஸ்டர்ப் பண்ணாம இயங்கலாம், வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். ரொம்ப நல்லா, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூமா. நன்றிகளை சொல்லணும். இவ்ளோ அழகா நம்மளுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு தன்னலமற்ற சேவை எல்லாம் செய்யறாங்க. எனக்கு எப்ப சொன்னாலுமே அவர் ஐயாவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லிருக்காருன்னா, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை. அது என்னன்னா, உலகத்திலே இதுவரும் சொல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இவர் ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரே அப்படிங்கறத சொல்லிருக்கிறாரு. அவர் கிடைச்சிருக்கிறதே நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு. அதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்வோம் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. கோடான கோடி நன்றி உங்க எல்லாருக்குமே, சேவை பண்ற எல்லாருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் டுடே செஷன். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Okay, recording stop பண்ணிடுறேன்.